நண்பர்கள் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டி ரிசல்ட் வந்து வருகின்ற 17ஆம் தேதி வெளியிட போதா ரயில்வே துறை அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து என்னென்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆர்ஆர்பி குரூப் டி உடைய ஆன்சர் கீ ஆல்ரெடி வந்து வெளியிட்டிருந்தாங்க. எங்கெல்லாம் ஸோ உங்களுடைய அப்ஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருந்தது. இப்போ ரிசல்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரிசல்ட் வந்து பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிட போதா ஒரு அறிவிப்பு வந்து ரயில்வே துறை அதிகாரிகள் வந்து ஆல்ரெடி தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம். இப்போ வந்து அதை 1 வீக் போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறதாகவும் அது வந்து பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிட போவதாகவும் ரயில்வே துறை அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் அது வந்து பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள்ளே வெளியிடலாம், அதுக்குள்ள வந்து ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னும் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தான். பட் இந்த ரிசல்ட் வந்து 17ஆம் தேதி வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வந்து பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்ல வந்து உடனே வந்து உங்களுக்கு வந்து கூப்பிட்டுருவாங்க, உடனே அதுக்கான அட்மிட் கார்டும் வெளியிட்டுருவாங்க அப்படிங்கறதும் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால ஸோ இப்போ வந்து நீங்க வந்து பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட்டுக்கு வந்து தயாராகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து வரும். குரூப் டில வந்து கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கும் ஸோ இதில் வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்ததும் 17ஆம் தேதி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கான இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய வெப்சைட் athiyaman.com நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் நம்மளுடைய சேனல் அண்ட் வெப்சைட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எவ்வளோ பேர் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட்டில் கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2 ratio அப்படிங்கிறதுல அவங்க வந்து அடுத்த ஃபிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லேயே வந்து கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குவாலிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் மேல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 35 kg வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு 100 meters 2 minutes வந்து கடந்து போகணும் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ ஓகேங்களா? வெயிட் 1 meter டிஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 4:15 வந்து ஓடணும் அப்படிங்கிறது இன்னொரு டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதே ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 kg வெயிட்டை வந்து 100 meters வந்து எடுத்துகிட்டு போகணும், 2 minutes எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? கண்டிப்பாக அவங்களுக்கும் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1000 meters 1 kilometer வந்து பார்த்தீங்கன்னா 5:40 வந்து அவங்க ஓடணும் அப்படிங்கிறத வந்து அடுத்த டெஸ்ட் அவங்களுக்கு. சரிங்களா? ஸோ இது முடிஞ்சதும் அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? சில கேண்டிடேட்ஸ் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு அவங்களுக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லேருந்து கிடையாது. சரிங்களா? ஸோ அதை பற்றி ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் வந்ததும் நீங்கள் வந்து உங்களுடைய ரிசல்ட்டை ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு அப்ளை பண்ணிங்களோ அந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வித் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படிங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. அண்ட் எவ்வளோ பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்த சில வாரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறதும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தகவலை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆர்ஆர்பி குரூப் டி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வாழ்த்துக்கள். ஸோ ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிறதுனால அடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து தயாராகுங்கள். நன்றி, வணக்கம்.